தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். வருகின்ற 30ஆம் தேதி அன்று மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டமானது நாகை மற்றும் மயிலாடுதுறை நடைபெற உள்ளது. இந்த தகவலானது நாகை மாவட்ட ஆட்சியர் மூலமாக வெளியாகியுள்ளது. எனவே இது சம்பந்தமான சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். நாகை மாவட்ட ஆட்சியர் மூலமாக வெளியாகியுள்ள தகவலின்படி நாகை மயிலாடுதுறையில் வருகிற 30ஆம் தேதி அன்று மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டமானது நடக்க இருக்கின்றது. இது குறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது, நாகை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை முதன்மை செயலாளர் தலைமையில் வருகிற 30ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட பிரிவினை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நாகையில் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி கலையரங்கத்திலும், மயிலாடுதுறையை பொறுத்தவரை மதியம் 3:30 முதல் 5:30 வரை ஏவிசி கலைக்கல்லூரி கலை அரங்கத்திலும் நடைபெற இருக்கிறது. இதில் எம்பி, எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுநல அமைப்புகள், வணிக அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். முக்கியமாக சமூக இடைவெளியை பின்பற்றும் விதமாக தங்களது கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக எழுதியும் கருத்து கேட்பு கூட்ட வாயில் முன்பாக வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுவரை மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் சம்பந்தமான தகவல்களை தெரிவித்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய பகுதியில் உள்ள சகோதரர்களுக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.